வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாயா வன்மத்தின் மேல் வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க பிரதீப் மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் ஒன் என்னென்னா, ஸோ நேற்று வந்து அந்த பிராங்க் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிராங்க் இஷ்யூவில் வந்து பிராங்க் பண்ணுறவங்களே வாயை உடச்சிருவேன் அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு ஒரு பக்கம் மாயா போனாங்க. அதுவே ஒரு விதமான வைலன்ஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு இவருக்கு கொடுத்தாங்களோ அதே எல்லோ கார்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமும் ஆயிருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, அடிக்கிற மாதிரி ஒரு போயிட்டு சமாதானப்படுத்தி வந்துட்டாங்க ஒரு பக்கம் மாயா. இது ஒரு பக்கம் இரிட்டேட்டாக, அவங்களுக்கு ஒரு பக்கம் இரிட்டேட்டாக இருக்குதான். இதை ஒரு மொதல் விஷயமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாப்பாடு கூட நீங்கள் பர்மிஷன் கேட்டு தான் சாப்பிட்ணும், சாப்பாடு கூட பர்மிஷன் கேட்டு சாப்பிட்ணுன்ற ரூலே இல்லை. இவன் இஷ்டத்துக்கு என்னத்தை கேம் விளாட்றான், டீமாகவும் டீமாக வந்து விளாட மாட்டேங்கிறான், அவன் இஷ்டத்துக்கு விளையாட்டு இந்த மாதிரி ஒரு ரூலை போட்டுங்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு பேசுகிறாங்க. பாயிண்ட் நம்பர் டூ. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சமைக்க சொன்னாங்க பார்த்திங்களா, ஸோ நேற்று நைட்டே முடிவு பண்ணிட்டாங்க பிரதீப்பை வச்சு செய்யணும், அவரை வச்சு செய்யணுன்ற மாதிரி இந்த இடத்துல வந்து சமையல் கொடுத்துடலாம், எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லிவிட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ரெண்டு பேரையும் ரெண்டு வேலை, காலைல மதியம் இந்த ரெண்டு வேலையும் பிரதீப் தான் சமைக்கணுன்றத திட்டம் போட்டிருந்தாங்க. அதையும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பக்கம் பிரதீப் மாதம் மரண மாதம் சமைச்சு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிக்க போகிறாரு. ஸோ அதுக்கு ஒரு ஆட்சப் சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க சவால் விட்டதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, அந்த சவாலை செஞ்சு முடிச்சு ஒரு பயங்கரம் பண்ணுறாருன்னா அது பிரதீப்போட மாஸ் கிளியராக தெரியுது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வச்சாங்க, அதை அப்படியே இது பண்ணிட்டாரு. பட் என்னென்னா, சமைக்கிறதெல்லாம் ஓகே, பட் ஆனால் சாங்கு பாடி சூப்பர் சிங்கர் போகிறதுக்கு பதில் பிக் பாஸ் வந்துட்டு இந்த சாங்கு பாடி இரிட்டேட் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சாங்கு பாடுற மாதிரி அவரை மாதிரி இமுலேட் பண்ணி இந்த மாதிரி சொல்லி விஷயங்கள்லாம் மாயா பண்ணிட்டு இருக்காங்க இதில். ஸோ அவர் சூப்பர் சிங்கர்ன்ற மாதிரி மாறி வந்துட்டுருக்காரு. 50 லட்சம் கூட ஜெயிச்சுட்டு இந்த டைட்டில் கூட ஜெயிச்சு எடுத்துகிட்டு போட்டோம், ஆனால் மற்றவங்களை இரிட்டேட் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு கடுப்பாக இருக்குது. சாங் கூட நல்லா தான் பாடுறாரு, பட் எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் இடுப்பாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பாடினா பரவாயில்ல, எல்லா வாட்டியும் இந்த சாங்கை பண்ணுனா யார் கேட்பா, கடுப்பாகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி மாயா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஷ்ணு வேற, எங்களை வந்து இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்ட மாதிரி இருக்குது, அவர் கூட பைத்தியகாரம் கூட விட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்கில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்டை இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் நடந்தது பார்த்திங்களா, நேற்று வாட்டர் இஷ்யூ. அந்த வாட்ரு நீங்கள் எதனா பண்ணிங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணலோன்றது பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டீமில் வந்து ப்ரொவிஷனை மறைச்சிங்கன்னா நாங்கள் வாட்டரை தடுக்கலான்னு. அதுங்காடியும் தவிச்ச தண்ணிக்கு தண்ணி கொடுக்காமலாம் என்னால் இருக்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ இதுக்கு எதுக்கு பேசணும். நாங்கள் எங்கள் டீமாக டிஸ்கஸ் பண்ணோம், நீங்கள் சாப்பாடு தரலாம், நாங்கள் தண்ணி தரல, இது ஒரு கேமாக ப்ளே பண்ணியிருக்கலாம், நீங்களும் எங்களை பட்டினி போகிறதில்லை, நாங்களும் தண்ணி கொடுக்காமல் இருக்கல போகிறதில்லை அப்படின்ற மாதிரி மாயா பேசுகிறாங்க. ஆனால் இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்க, ஆனால் செயல்படுத்தும் போது அப்படி இருப்பீங்களான்றதே எனக்கு ஒரு டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி பிரதீபை பற்றி பாயிண்ட் மேலே பாயிண்ட், அவர் என்ன பண்ணாரோ எல்லா பாயிண்ட்டையும் அடிக்கிட்டு அவ்வளோ வன்மத்திலையும் அவ்வளோ கடுப்புலையும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரதீப் மேலே இந்த கடுப்பில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, கூல் சுரேஷும் செட் ஆகாதுன்னு. இப்போ கூல் சுரேஷ் இருக்கிறதால தான் கொஞ்சம் இந்த வீட்டில் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டே கிடைக்குது, கூல் சுரேஷ் இல்லைனா இன்னும் மோசமாக இருந்திருக்கும், அவரால் தான் இன்னைக்கு கொஞ்சம் நான் இந்த வேலை செய்கிறது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணமே இவர் தான்ட்டு. காலிலேருந்து நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கன்றது நானும் லைவில் பார்க்கல. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி பொருளை பேசுறது இதெல்லாம் முழுக்க முழுக்க கூட பூர்ணிமா வந்து உட்காந்துட்டா போதுங்க, பூர்ணிமாவா இல்லை மாயாவா இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டா பிடி போங்க, யார் நல்லா பேசுகிறா அப்படின்றது மாயா கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி பிரதீப்பை முழுக்க முழுக்க வச்சு ஒரு புக்கே எழுதிடலாம் போல, அந்த அளவுக்கு அவங்க கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க பிரதீப்பை வச்சு. ஏன் பிரதீப் மேலே இவ்வளோ வன்மோ, ஏன் இந்த இதுன்றது எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.